மக்களுக்கு ஒரு ஆன்மீகத்தை பரப்புறோம் ஐயா. ஐயா உங்க பேர் என்னங்க ஐயா? என் பேர் கோபாசாமி. இந்த ஆன்மீகத்துல எதனால வந்தீங்க? அதனால இங்க வந்து சேர்ந்து ஒரு 5 வருஷமா இருக்கேன். அதெல்லாம் யாரும் கிடையாது, பொண்டாட்டி பிள்ளைலாம் இறந்து போச்சு. அதனால நான் இப்ப ஆன்மீகத்தில் இறங்கி திருக்கைக்குன்ற தாம்பூரையாட்ட எனக்கு குரு, அவரை வச்சுக்கிட்டு இதை காப்பாத்தி அதை ஐயா. இப்ப சாதாரண மனுஷன் மாதிரி உங்களுக்கும் பசி எல்லாம் இருக்குதா? இருக்கையா? பசி இல்லாத இல்ல, யாராவது கொடுப்பாங்க வாங்கினேன். ஏன்னா ஒரு நாத்தி அப்படியே சாப்பிட்டு போகாதா பசி இதாவே இருக்கும். இப்ப எத்தனையோ நாள் சாப்பிடாமலாம் இருந்திருக்கீங்க? இருக்கையா, எத்தனை நாள் இருந்திருக்கேன். யாரும் கேட்க மாட்டேன், கம்பன மாமனமா உட்காந்துருவேன். யாருக்கிட்ட எதை எதிர்பார்க்க மாட்டேன். அவங்களாம் பிரிப்பட்டு கொடுத்தா வாங்குவேன், நான் கை நீட்ட மாட்டேன். நீங்க இதுவரை யாருக்கிட்ட கை நீட்டி கேட்டதில்லை? நான் யாரும் கேட்டதில்லை, இப்பதான் வந்து எதை நல்லா இருந்தது கேக்குறேன். ஆன்மீகத்துல இப்ப நீங்க வந்து சித்தர் தேடலா இல்ல சிவனா யார கும்பிடுவீங்க? சித்தர் தான், கொல்லிமலை பாப்பாட்டி சித்தர், அவருதான் நம்ம கும்பிடுறோம். அவர் தான் எனக்கு குரு. அதுக்கு ரெண்டாவதுதான் திருக்கை கூட்டம் தாம்பரையா, அவர் எங்க சிவ கூட்டத்துல ஒரு கூட்டம். அவர் வந்தா நான் குருவா, அவரு குரு நான் சிச்சு. ஐயா இப்ப ஆன்மீகத்துல வந்து இந்த தோற்றம் இருந்தா எப்படி மக்கள் மதிக்கிறாங்க? அதாவது வந்து சிவனடு எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கணும். அம்சமா பூஜை பூச்சின்னு அதை பூச்சின்னு எதை பூச்சின்னு தண்ணி பூச்சின்னு எல்லாம் கலாட்டா பண்ணக்கூடாது. அமைதியா இருந்தா நெல் இதே கிடைக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும். ஒரு நாளைக்கு இறைவன் படி அளப்பாரு, சில நேரத்துல படி அளக்காம கூட விட்டுருவோம். அவர் அழைப்பாரு, எப்படி இருந்தாலும் சாப்பாடு கொடுப்பாரு. காசு கொடுக்கலனால சாப்பாடு எந்த நேரத்துல இருந்தாலும் எந்த வெயிலே ஒரு வெயில் வரும். சைவம் வந்தா சாப்பிடுவீங்களா அசைவம் வந்தா சாப்பிடுவீங்களா? சைவம் தான் சாப்பிடுவேன், அசைவம் தான் சாப்பிட மாட்டேன். அது சாப்பிடக்கூடாது, எங்க மாலை போட்டு நாங்க சாப்பிடக்கூடாது. அதுக்கிட்டே போக கூடாது, பார்க்க கூடாது. கொடுப்பாங்க, எவ்வளவு பேர் சாப்பிடுனாங்க, நான் சாப்பிட மாட்டேன். எந்த வரைக்கும் நான் 5 வருஷமா இருக்கேன், என்ன ஆண்டவன் ஏதோ ஒரு காப்பாத்தி நல்ல மாதிரி இருக்கேன். இந்த மாதிரி சைவம் நிரந்தரமா ஒரு இடம் இல்லையா உங்களுக்கு? இல்லையா, நிரந்தரமா எங்க அப்படி போயிட்டு நிரந்தரமா சங்கராமத்துல போனா வெளியே விட மாட்டாங்க, உள்ள அடிச்சிருவாங்க. சாப்பாடு நடத்தி போலாம், அதுதான். வேற எந்த காசு போனா கிடையாது, செலவு அதுதான். இப்ப தூங்குறதுலாம் எங்க தூங்குவீங்க? குளிக்கிறது? குளிக்கிறதுல மரத்துல குளிச்சுக்குவேன், மரத்துலயே குளிப்பேன், குளிப்பேன், எல்லாம் எல்லாம் செய்வேன். காலையில 4 மணிக்கு இருந்தா குளிச்சேன், ட்ரெயின்ல இருந்து வந்தேன். இங்க வந்துட்டு இப்ப எவ்வளவு நேரம் இருப்பீங்க இந்த இடத்துல? 11 மணி 10 மணி வரைக்கும் தான் இருப்பேன். 2 ஹவர் 3 ஹவர் தான் இருப்பேன், அதான் காலையிடுவேன். அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு எப்படி வரும்? மதியான இதுக்கு போயிடுவேன், நானும் மரத்துக்கு போயிடுவேன். சாயங்காலம்? சாயங்காலம் அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க. மரத்துக்கு டீ காபி எல்லாமே கிடைக்குமா? எல்லாம் கிடைக்கும். யாரும் போய் கடையில் போய் நீட்டாக காய் கொடுக்கறதுக்கு ரெடியாகிறாங்க. நான் தான் வரேன், எனக்கு பிபி கொஞ்சம் சாப்பிட மாட்டேன். நம்ம டீ காபிலாம் சராசரி மனிதனுக்கு இருக்கிற எல்லா நோயும் உங்களுக்கு இருக்குதா? இருக்கையா? இல்லாத இல்லை, சக்கரை வியாதி எல்லாம் இருக்குது, இல்லாத இருக்காது. இறைவனை எனக்குனா திட்டினது உண்டா இல்லை பாராட்டினது உண்டா? எனக்கு திட்டினதே கிடையாது, அவர் தான் மனுஷார பாத்தி வாயார பாடிக்கிறேன் நான். அவர் வாயார பாடினா எல்லாமே எல்லாமே எனக்கு கிடைக்கும். சிவா சம்பந்தமே இல்லாம கார்காரங்களோட நிறுத்திட்டு உங்ககிட்ட பேசுறது உண்டா? பேசுவாங்க, போட்டோ எடுத்து போவாங்க, கையில 50 100 கொடுப்பாங்க, காலை தொட்டு கும்பிடுவாங்க, வீழ்ந்துவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நானும் அதுக்கேற்றால பொங்கும் விபதி அவங்களுக்கு தருவேன். நீங்க யாரையா திட்டினது உண்டா? யாரும் திட்டினது இல்லையா, இது வரைக்கும் யாரும் தெரியல. அங்க ஒருத்தர் இருக்க, அவன் தான் வந்து ஒரு தகராறு பண்றான். ஒரு ஆளு ஏதோ சாமி அங்க போன பாத்து பண்றான், அவன் தான் தகராறு பண்றான். ஏன்டா அதெல்லாம் செய்யாத, நெல்லுது செய்ய, நெல்லுது கிடைக்கும். நான் சொல்லி பார்த்தேன், கேட்கல, எப்படியா போறாங்க கொடுத்தேன். இங்க யாராவது சித்தர்கள் யாருன்னா இருக்காங்களா போற வகையில? இந்த பக்கத்துல யாரும் இல்லையா? யாருமே இல்ல, சித்தருங்க இந்த மாதிரி ஆளுங்க இல்ல. ஐயா உங்க மேல பாம்பு எல்லாம் ஏறி இருக்கா? இல்லையா, பாம்பு எல்லாம் யாரு? சும்மா விஷ ஜந்துக்கள் என்னென்ன உயிரை பாத்துருக்கீங்க? எங்க விஷமா இருக்கிற பூச்சிகளை என்னென்ன பாத்துக்கிறீங்க? மிளகம் பாத்துருக்கேன், புளி பாத்துருக்கேன், சிங்கம் பாத்துருக்கேன், நல்ல பாம்பு பாத்துருக்கேன். ஆண்டை பார்த்து அது மாட்டோம், புளி பருவதும் இல்ல. நாங்க வந்து பூஜை பண்ணிட்டு சொல்லுவோம், அது மாட்டு போவோம். நம்மளுக்கு ஒண்ணு அதுங்க கிட்ட ஏதாவது மேலே பட்டாதான் நம்ம கிட்ட தொடும், அது மாட்டு போக வரும். அதுதான் நமக்கு தெரியாது, கண்ணாடி கேட்டா எனக்கு கண்டு தெரியாது. ஆண்டை அது மாட்டு போவோம், அதே படத்துல இருட்டு தான் பார்த்துருப்பேன். அது மாட்டு போவோம் வருவோம், எம்மளை எதுவும் சொல்லி செய்யாது. அது மழையில வெயில அந்த மாதிரிலாம் நனைஞ்சது உண்டா? உண்டு, பருவது மாதிரில மழையில வெயில் நனைஞ்சுதான் ஆகணும், வேற இடமே கிடையாது, நனைஞ்சுதான் ஆகணும். ஏதாவது ஒரு தார் பாய் கருப்பாட்டு போட்டியாங்கன்னா மார்க்கெட்ல உட்காந்துருப்போம், அங்க இடங்கு தங்கறதுக்கு இடமே கிடையாது. என்னங்கன்னா ஒரு நாள் ஏண்டா வாழ்க்கையில பிறந்தோம் அப்படின்னு அழுது உண்டா? இல்ல இல்ல, இருந்தாலும் ஆனா ஆயுதம் இருக்க, இருந்தாலும் ஆன்மீகத்தில் இறங்கினவன் நான் எந்த இதுவும் சொல்லல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எந்த தொழில சந்தோஷமா இருக்க, இது வந்து ஒரு மன நிறைவு. ஆமா, ரொம்ப நிறைவு, ரொம்ப நல்லா இருக்க.
எந்த தெரியும் இல்லை. ஐயாவை நம்பிக்கின்னு போனால் அண்ணாமலையார் எந்த வகையிலேயோ 10 ரூபா கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு, ஒரு மதிப்பா வாங்க சாமியை சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அந்த நம்பிக்கை இந்த மாதிரி டோல்கேட்ல நிக்கிறீங்களே, இதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. யாரும் சொல்ல மாட்டாங்க, யாருக்கும் ஆக மாட்டாங்க, என்ன வரையும் கேட்க மாட்டாங்க. காரணம் என்னக்கா, ஒரு சாமியார நல்லா இருக்கான், அதனால தவறான வழியெல்லாம் போல, அதனால என்னை எதுவும் கேட்க மாட்டாங்க. போலீஸாலாம் போய் நில்லு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் எதையும் ஆனா நீங்க யாருக்கிட்டும் வந்து ரெண்டு கையும் ஏந்தது இல்லை. போலீஸ்காரர்கள்லாம் கொடுப்பாங்களா? போலீஸ்காரெல்லாம் கூட மாட்டாங்க. காஃபி சாப்பிடு, எல்லாம் சாப்பிடுவாங்க. நான் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடு. உங்களுக்கு தெரியுமா இது வந்து புனித ஆத்மா இது பாவ ஆத்மான்னு? நல்ல புனித ஆத்மா எங்களுக்கு தெரியும், வேற என்ன செய்ய, வேற வைக்கிறேன். எங்க புதுமா ஆத்மா எங்களை வைத்து காப்பாற்றுற அவர் தான், அதனால படியாளுகிறார். அவரை நம்பி நாங்கள் உங்களுடைய நிலைனா என்ன நிலை, உங்களுடைய என்ன எதை நோக்கி உங்களுடைய பயணம்? எங்களுக்கு இதே இப்படியே கேட்டு இப்படியே சிவகுலம் போகலான்னு நாங்கள் நினச்சிருக்கோம். இப்போ என்னால் முடியல, நடக்க முடியல, கால் கை வரல, ஏதோ கொஞ்ச நாள் இப்படியே வாழ்க்கை ஓடுமா அப்படின்னு முடிஞ்சிருந்தா ஒரு ஆசிரியர் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு இருக்கிறேன். மரணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களா? ஆமா, அது ஒரு நேரம் வரும். அவரு எப்ப அனுப்புறாரு அவரே அனுப்புறாரு. நம்மளா போக கூடாது, அவரே தேடி வரணும். நம்மளா போய் எதுவும் செஞ்சு கூடாது. வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் பாத்துட்டீங்களா? ஆஹ், பாத்துட்டியா? ஒரு அளவுக்கு என்ன இதுக்கு எனக்கு, நான் பிள்ளையா போறது கல்யாணம் பண்ணி போகிறதுனா பெற்று அல்ல எது துன்பம் பட்டு சாப்பிட விட துணி இல்லாத வந்து இந்த ஐயா துணி கட்டணிருந்து நல்ல மாதிரி இருக்க, எந்த சாப்பாடும் எனக்கு எதுவும் கிடையாது. உறவுகள்லாம் வந்து இந்த மாதிரி உங்களை இலகாரமா பாப்பாங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? பார்க்கல, அவன் பார்க்கிட்ட போய் போகவும் மாட்டேன். எனக்கு சொந்தக்காரலாம் இருக்கேன், யாருக்கிட்டும் போக மாட்டேன், என்னன்னு கூட கேட்க மாட்டேன். நானா தனியா போவேன் வருவேன், யாருக்கிட்டும் இது எதுக்கு போவேன், கூட்டா கூட போக மாட்டேன், போயினே இருப்பேன். யாரா உங்களை போல ஆளுங்க தான் போய் பேசுவேன், சொந்தம் மந்தெல்லாம் கிட்ட போக மாட்டேன். ஐயா ஆடிய ஆட்டங்கள்லாம் உண்டா? உண்டு, ஆடிலாம் ஆடிதான், அடிங்கதான் இந்த மாதிரி வந்திருக்கோம். ஐயா ஆடி அடிங்கதான் இந்த மாதிரி வந்திருக்கோம். நீங்க பார்த்து வியந்த மலைன்னா எந்த மலை? ஐயா நீங்க பார்த்து ஆச்சரியமா பார்த்த மலைனா எந்த சித்தர் மலைய சொல்லி? கொல்லிமலை, கொல்லிமலை தான், கொல்லிமலை. இது பர்வதமலையா? பர்வதமலை, ரெண்டு மலை தான் சித்தமா பார்த்துருக்கேன். நல்லா அழகா அங்கே பர்வதமலைய நான் வெர்சுகால இருந்திருக்கேன். கண்ணாடி கேட்ட கண்ணு தெரியாது, எங்க வேணாலும் எவ்வளவு பாம்பு போவோம் பூச்சி போவோம், என்ன எதையும் தொட்டதே கிடையாது. இதை போதும் அதை போதும், நான் என் கண்ணுக்கு தெரிய முடியாது, என்னை எதுவும் செய்யல. மாசங்கணக்கு அங்க இருந்திருக்கேன் மலையில, அதுல மழையில வந்த மழை வந்தா மேல ஒரு கோழி போட்டுக்கிறாங்கன்னா உட்காந்துருப்பேன், மழை விட்டு வரை படுப்பேன். எந்த மாதிரி ஐயா எனக்கு பெருமாதேவி ஐயா என்னை எதுவுமே செய்யல, நல்லா இருக்கேன். செங்கல்பட்டு டோல்கேட்ல ஐயாவை பார்த்தேன், ஐயாவை பார்த்தா ஏதோ அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதனால ஐயாவை பார்த்து ஐயா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்றதுக்காக வந்திருக்கோம். ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. சிவா நல்லா செல்வாக, நல்லா ஐயா சிவா.